அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. காசு பார்க்கிறது, பணம் பார்க்கிறதுக்காக மட்டுமே ஜோதிடம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாயிடுச்சு. ஒரு கிளைண்ட் கையில காசு நீட்டி வாங்கிட்டு அவங்க இறந்து போகணும்னோ அவங்க வீழ்ந்து போகணும்னோ எந்த ஜோதிடரும் நினைக்க மாட்டாங்க. அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் தான். நீங்க கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் ஆகுமானா நான் நம்ப மாட்டேன். இது உங்க கூட நான் உட்காரணும், இந்த டயத்தில் இருக்கணும்ங்கிறது என் கர்மா. சயின்ஸுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நான் சொல்றேன். பிள்ளையார கிழக்கில் வைக்கட்டுமா மேற்கில் வைக்கட்டுமான்றது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா பயம். சாமிக்கு ஜாதியும் கிடையாது, சாமிக்கு மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. பொழுது யார் ஒருத்தர் அதுக்குள்ள அடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தாந்திரீக ஜோதிடர் விஜய் சேது நாராயணன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் விஜய் சேது நாராயணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், தேவனருள் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த அழகான வாய்ப்பளித்த ஆதன் குழுமத்திற்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். அடிப்படையான ஒரு கேள்வியோட தொடங்குறேன் சார். ஜோதிடர்களே போலி ஜோதிடர்கள் இன்னைக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. காசு பார்க்கறது, பணம் பார்க்கறதுக்காக மட்டுமே ஜோதிடம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாயிடுச்சு. ஜோதிடத்தை பணம் பார்க்கும் ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுப்பீங்களா? கண்டிப்பாக நான் மறுப்பேன். காரணம் என்னென்னா, இந்த துறை கிடையாது சார். பார்த்தீங்கன்னா மாதேஷ் சார், எல்லா துறையிலையும் போலிகள் இருக்காங்க. ஜோதிடம் உண்மைதான் அப்படிங்கும்போது ஜோதிடம்னா என்ன? ஜோதியை காட்டி திடம் கொடுக்கறது தான் ஜோதிடம், பயமுறுத்துறதா இல்லை. அப்போது எல்லா துறையிலையும் போலிகள் இருக்கிற மாதிரி இதில் சில புல்லுரிவுகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் இதுக்காக ஜோதிடமே பொய் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். காரணம் எத்தனையோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மீடியாவில் வந்துட்டோங்கிறதுக்காக நாங்கள்லாம் அறிவாளியும் கிடையாது, அதனால் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஜோதிடம் தெரியாதவங்களும் கிடையாது. இந்த ஜோதிட கலை உண்மை கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடின்னு சொல்லும் பொழுது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போது நம்ம விஞ்ஞானமாக மெய்ஞானமானு எடுத்தால் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களாகப்பட்டவர்கள் தான் திருநள்ளாறுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போது அந்த சாட்டனோட ரேஸ் வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்டில் படுது அப்படின்னு சொல்லி அன்றைக்கே கட்டிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமையான ராஜராஜ சோழன் எடுத்து பாருங்கள். அப்போ ராஜராஜ சோழன் இருக்கும்போது அந்த கல் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா மலைப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களாம் ஜோதிடத்தை நம்பத்தான் செஞ்சாங்க. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? அந்த சாட்டனோட ரேஸ் கரெக்டாக அந்த இதில் பாயிண்ட் பண்ணும்போது அப்போ தமிழர்களோட அறிவு எப்படி இருந்திருக்கு? மெய்ஞானத்தோட விஞ்ஞானத்தோடு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஜோதிடம்ன்றது என்னங்க? ட்ரூலி பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். அப்போது ஒரு நபருக்கு, தனி நபருக்கு இது எந்த வகையில் தாக்குதல் கொடுக்குது? சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ன்றீங்க. ஃபார் ஷுர் சயின்ஸுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அப்படி கிடையாது. அது என்ன, அதில் எப்படி நம்ம மாறுபட்டு நம்ம சொல்கிறோம்னா, இது அறிவியல் தான். இது எப்படி நம்ம அறிவியல்னு சொல்கிறோம்னா, அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி இஸ் டோட்டலி ரிலேட்டட். இதை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூரியனா இங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் நம்ம சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், அந்த உலக்கையை நம்ம தமிழர்களுக்குள்ளேயே வருவோம். அப்படிங்கும்பொழுது அந்த உலக்கை கரெக்டாக அந்த கிரகணம் முடியும் போது அது கரெக்டாக கீழே விழும். இதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ அது அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தான். அப்போ அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கக்கூடிய சாட்டர்ன் அந்த ரேஸ் வந்து இங்கே உழுதுன்னா அப்போ இதெல்லாம் சயின்ஸ் தான் சார். இன்றைக்கி டெலஸ்கோப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த காலங்களில் ஏது வானியல் சாஸ்திரம் படித்தவங்களுக்கு ஏதுங்க டெலஸ்கோப்? அப்போ அதெல்லாம் கணக்குகள் தான் இது. அதனால் இது நான் விஞ்ஞானம்ன்றது தான் நான் சொல்லுவேன். மெய்ஞானத்தோட விஞ்ஞானத்தை சேர்க்கும் பொழுது அதை வெற்றி பெறாங்கன்றது அனுபவபூர்வமான உண்மை சார். ஜோதிடத்திற்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து கேட்கலாம். நான் வந்து நல்லா காலையில் வந்து தினமும் கேலண்டர் கிளிக்கும் போது அந்த 12 ராசிக்கு இன்னைக்கு வந்து சிம்மராசியாக வரவு இருக்குது, விரக்தி இருக்கு, பயம் இருக்கு அப்படின்லாம் பாக்குறாங்க. உண்மையிலே இந்த வருஷம் 365 நாளுக்கும் அந்த கேலண்டர்ல கொடுக்கறத நம்பக்கூடிய கூட்டம் இன்னைக்கு இருக்குது. அதை நாங்க நம்பலாமா சார்? உண்மையிலேயே உங்களுடைய ஜனனகால ஜாதகம், நீங்க என்ன பர்த் சார்ட் பிறந்தீங்களோ இதை நீங்கள் ஒரு இதாக வச்சுக்கலாமே ஒழிஞ்சு, கைடன்ஸாக வச்சுக்கலாமே ஒழிஞ்சு, அதை பார்த்தெல்லாம் நீங்கள் பயப்படவும் வேண்டாம். அது எனக்கு அதில் எனக்கே உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த பொதுப்புலன் மேஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் பொதுப்புலன் சார். இந்த பிளானட்டோரியல் சேஞ்சை வச்சு அது ஒருத்தரோட தனி மனிதரோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்குமானா அதெல்லாம் ஒரு 10% தான். ஏன்னா உளவியல் ரீதியாக வேணால் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வேணா பாதிப்பு கொடுக்குமே ஒளிஞ்சு பட் இதனால பாசிட்டிவ்ஸ் ரொம்ப நல்லா நடந்துரும் அப்படினா அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சார் அதுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது 12 ராசிகளுக்கான ஒவ்வொரு நாள் என்ன இருக்குன்னு பார்க்கக்கூடிய கூட்டம் அத சரியா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்ல வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் புறந்தள்ளுங்க அதாவது இத நான் கூட்டம்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ங்கிறதுனால அது அந்த அன்பர்கள் அது நம்பிக்கை சார்ந்த நம்ம அன்பர்கள் ஏனா நம்ம தமிழர்களுக்கு எல்லாமே உண்டு நம்பிக்கை இருக்குறவங்களும் நம்ம அன்பர்கள் தான் நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்ம அன்பர்கள் தான் சொல்லணும் அந்த இது கணக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட விருப்பம் நம்பிக்கிறதா நம்புங்க ஆனா என்னைய கேட்டிங்கன்னா நம்ப வேணாம்னு தான் சொல்லுவேன் நீங்களே கூட நிறைய ஜோதிடர்களோடு முரண்பட்டு கூட நிக்கிறீங்க இப்போ வந்து நீங்க தாந்திரீக ஜோதிடர்னு சொல்றீங்க கைரேகை ஜோதிடர்ன்றாங்க நாடி ஜோதிடர்ன்றாங்க இதல அந்த கைரேகை ஜோதிடர் நாடி ஜோதிடர் அதே போல பாத ஜோதிடர்னு எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமா அவங்க எல்லாம் பண்றது அதாவது ஜோதிடம்ங்கிறதுல எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு சார் இதல நான் யாரு கூட முரண்பட்டலாம் நிக்கிறது இல்ல இதல இருக்க கூடிய இன்னைக்கு லெஜெண்ட்ஸா இருக்க கூடிய சில நபர்களுக்கும் எங்களுக்குமே நல்ல க்ளோஸ் இது உண்டு தாந்திரீக ஜோதிடம்ங்கிறதெல்லாம் நாங்க एक्चुअली வேதிக் அஸ்ட்ராலஜி தான் பார்க்கறோம் நாங்க வந்த குடும்பங்கள் ஒரு 5 தலைமுறையா தாந்திரீகத்துல நம்ம ஸ்ட்ரெngth ಜಾಸ್ತಿ அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய சேனல்ல ஒரு ஓனர்னால வைக்கப்பட்டது எங்க பேர் வந்து ஸ்ரீ அஸ்ட்ராலஜின்றது வந்து அவர் வந்து இல்ல இல்ல நீங்க தாந்திரிக குடும்பங்கள்ல ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜின்னு வெச்சாங்களே ஒளிஞ்சு நாங்களும் வேத ஜோதிடத்தை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்ப அதுல அந்த வழிபாடுகளை நம்ம கத்து கொடுக்கிறோம் சார் இதனால அந்த கைரேகை இல்ல அதே மாதிரி கால் ரேகை இல்ல அப்படிலாம் சொல்றதுக்குலாம் எனக்கு உரிமை கிடையாது அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதுல ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கலாம் அதுக்காக நம்ம அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாரும் வந்து அவங்கவங்களோட கருத்துக்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒரு இது எடுக்கறாங்க பட் It should be like a consultation. See, Joshier la Sami la illenge. I don't believe in that. Yaar Sami? Alla Sami la kada. Andha kelvikku da vandha. Joshier சாமியார்கள்ன்றத தன்னை வந்து ஒரு பட்டைய போட்டுக்கறாங்க பெரிய அளவுக்கு ஏதோ பக்கத்துல ரொம்ப ஆன்மீக உரையெல்லாம் மாற்றுவதற்கு முன்பு எப்படி சொற்பொழி வாட்டுவாங்களோ அப்ப அதையெல்லாம் சொல்லி விட்டு தொடங்கறாங்களே இதெல்லாம் நம்பலாமா நாங்க அதாவதுங்க ஜோதிடர் நான் திருப்பி சொல்றேன் இப்ப நானா எடுத்தாலும் காசு வாங்கி தாங்க ஜோதிடம் பார்க்கறேன் சரிங்களா அப்ப நம்ம சாமி எல்லாம் ஆக முடியாது சரிங்களா அப்ப ஜோதிடர் எல்லாம் சாமி எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அதே மாதிரி I am totally against போலிஜாமியார்கள் சரிங்களா எனக்கு போலிஜாமியார்கள்லாம் நம்பிக்கையே கிடையாது இந்த ஜோதிடத்தை சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் லெவல்ல வெச்சுக்கோங்க வெச்சிட்டு இது ஒரு வழிகாட்டி லெவல்ல வெச்சுக்கோங்க திருப்பி சொல்றேன் ஜோதியும் திடமும் கொடுக்கிறவர் தான் உண்மையான ஜோதிடர் அதே மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அது வழிகாட்டலாம் அது என்ன மாதிரி வழிகாட்டலாம் இந்த மாதிரி இந்த நேரத்துல கெட்ட நேரம் இருக்கு அப்போ ஜோதிடனாலாம் தனியாலாம் சொல்ல முடியாதுங்க அதுல வர வரைக்கும் பற்றிருது இதுக்கு இந்த வழிபாடு இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அது சில பேர் என்ன சொல்வாங்க கோயில் ரீதியா வழிபாடு சொல்லி தருவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க மெட்டல்ஸ் ரீதியா சொல்லுவாங்க அப்ப இதுல அவர் சாமியாக முடியாது அவர் ஒரு வழிகாட்டி ஒரு ஏணி ஒரு கைடன்ஸ் இப்போ நீங்க ஒரு இதுக்கு போறீங்க லா ஃபார்முக்கு போறீங்க ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க அந்த லெவல்ல இவரும் ஒரு கன்சல்டன்ட் அவ்வளவுதான் நாங்களா மொத்தத்துல நாங்க காசு தானே பார்க்கறோம் see end of the day நாங்களா பெருக்கும்னா இப்போ ஜோதிட ரீதியா இப்போ கமர்ஷியலா நாங்க காசு வாங்காம பண்றோமா சாமி என்னைக்காவது வந்து பக்தன்ட்ட போய்ட்டு காசு கொடுத்தா தான் நான் அருள் கொடுக்கிறேன்னு சொல்லுதா அப்படி இல்ல சோ அப்புறம் அப்படி மனுஷன் சாமியாக முடியும் நாங்களும் ஒரு நாள் இறக்க தான் போறோம் அப்போ இறப்பு இல்லாதது தான் சுவாமி வந்து இறப்பு கிடையாது மனிதனாகப்பட்டவங்க எப்படி சாமி ஆக முடியும் அது ஜாதினால் ஆகுமா அதெல்லாம் பொய்யுங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஸோ இதை ஒரு கைடன்ஸ் லெவலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கலாமே ஒழிஞ்சு ஜோதிடம் உண்மையே இப்போ இந்த மாதிரி சில பேர் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறது அவங்களோட வளர்ச்சிக்காக செஞ்சுக்கலாமே ஒழிஞ்சு அதில் எனக்கு தனிப்பட்ட உடன்பாடெல்லாம் கிடையாது சார் இந்த வாக்கு சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து வரும்போது கற்பூரம் வாங்கிட்டு வரணும் ஊதுவத்தி வாங்கிட்டு வரணும் அதே போல் கையில் காசு வாங்குறதுல அங்கே வச்சிருங்க அப்படின்றாங்க இந்த முறைகள் எல்லாம் நாங்க எப்படி நம்புறது இதெல்லாம் இதெல்லாம் சரியா அதாவது அவங்களோட பழக்கம் சார் அதாவது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு முறைகள் வச்சிருப்பாங்க அவங்க குடும்பமா வருவாங்க இந்த வாக்கு சொல்றது இந்த குறி சொல்றது நான் சொல்றது திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க அதுல உண்மையானவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் சொல்றது அவங்க சொல்றதெல்லாம் பழிக்கிறதெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களோட பரம்பரையில இப்ப பரம்பரையில வந்து சில நேம அனுஷ்டானங்கள் இருக்கும் நேம அனுஷ்டானங்கள்னா நான் என்ன சொல்றேன்னா வரமுறைகள் இருக்கும் அப்போ பழம் வாங்கிட்டு வர்றது சாமிக்கு ஊதுபத்தி காட்டுறது இல்லை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அப்போ எத்தனையோ பேருக்கு ஜோதிடம் பார்த்து பழிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு குறி சொல்லி நீ நல்லா இருப்ப போயிட்டு வா அப்படின்னு சொன்னவங்கலாம் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்புறது நம்ம அதெல்லாம் தனிநபர் சம்மந்தப்பட்டது சாமி இருக்குன்னு சொன்னாலும் நம்பலாம் இப்போ விவேகானந்தர் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஜோதிடத்தின் மீது காதலும் அதிக ஆர்வமும் உடையவர்களை வந்து மருத்துவமனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு உங்களுடைய சார் இதோட எனக்கு இன்னொருத்தர் ரொம்ப பிடிக்கும் நீங்க விவேகானந்தர் சொன்னீங்களா எனக்கு தந்தை பெரியாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ சரிங்களா பெரியாரை பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றது ஜோதிடர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு தந்தை பெரியாரை ரொம்ப பிடிக்கும் திராவிடத்தோட கணக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆளாங்கிறதுக்கெல்லாம் முதல்ல நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய வரவேற்க தகுந்த விஷயங்க அவர் வந்து மூட நம்பிக்கையை தான் ஒடிக்கணும்னு நினைச்சாரு நான் பக்தியானவன் தான் அதுக்காக நீங்க நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் எத்தனையோ இடத்துல ஐயா பெரியார் அவர்கள் இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா மகாபெரியவர் போயிட்டு இருக்கும்போது அப்போ மகாபெரியவர் நிறைய பேர் மறைச்சி நிற்கும் போது அதே தந்தை பெரியாரே என்ன சொன்னார், அப்பாப்பா அவரெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் நமக்கு கிடையாதுப்பா, அவங்க பாட்டுக்கு போட்டுப்பானா. அவர் வந்து பகுத்தறிவாளர். நீங்கள் விவேகானந்தருக்குலாம் போகிறீங்க, நம்ம தந்தை பெரியாரையே நமக்கு பிடிக்கும், அதுக்காக விவேகானந்தர் சொன்னார் அப்படின்னா மருத்துவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? கிடையாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு சில ஜோதிடர்கள் வந்து இந்த பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வந்து இந்த தீர்வு கிடைச்சிவிடும் அப்படின்றாங்க. பரிகாரம் செஞ்சால் தீர்வு கிடைச்சிடும்னா ஜோதிடரை வந்து பார்க்குறோம், எங்களுக்கான பரிகாரம் என்னன்றது நீங்கள் போயிட்டு ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு ஒரு அதற்கான ஒரு பலன்களை நீங்கள்லாம் செய்யுங்க, அது அது சரியாயிடும்னா அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை நாங்கள் எப்படி பார்க்கறது? அது பரம்பொருள் இருக்குன்னு நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்கும், ஒரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 பேருக்கு நம்பிக்கையே இல்லாதவங்க தான் 70 பேர் நம்புறவங்க இருக்காங்க. அது கள்ள சாமியாக நம்பினாலும் நம்பலாம், அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது தான். அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க என்ன நம்புகிறாங்க, இந்த கிரகங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஜோதிடர்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போனால் அந்த சுவாமி உங்களை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அந்த கொடுக்கும்பொழுது அந்த சுவாமி தான் கொடுக்குறாரு அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த ரிஷிகள் மாமுனிவர்கள் சொன்ன தத்துவத்தில் உண்மையாகவே ஜாதக ரீதியாக போய் எத்தனையோ பேர் கோயில்களுக்கு போய் அதுக்கான பரிகாரங்கள்ன்றது என்னுடைய கூற்றுக்கு இங்கே பரம்பரையாக நாங்கள் சொல்கிறது, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால்தான். நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் ஆகுமானா நான் நம்ப மாட்டேன். நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணியும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் பேருக்காக அப்படியே உட்காந்துட்டே இருந்துட்டு இப்போ ஆகுமானா ஆகாது. வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீஸ் தென் ஒன்லி இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்கிற மாதிரி, எதை நாம் நினைக்கிறோமோ எதை நாம் நம்புகிறோமோ அதனாகத்தான் மாறப்போகிறோம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பை காட்ஸ் கிரேஸ்ன்னு சேர்த்துக்கிறோம். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு எந்த நேரத்தில் ஆப்ரேஷன் செய்தால் சரியாக இருக்குன்றதை அவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் இந்த ஜோதிடர்கள் மற்றவர்களை, அந்த உறவினர்களையோ பேஷண்ட்டுக்குரிய சொந்தமானவர்களையோ நீங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்கன்னா அவங்க உங்களை வந்து கேட்டு சரியான நேரத்தை நீங்கள் சொல்கிற நேரத்தை டாக்டரை செய்ய சொல்கிறதுன்றது அது ஏன் அந்த அளவுக்கு ஒரு மூல செலவு? உண்மை இல்லை, இது மூல செலவெல்லாம் கிடையாது. எந்த உண்மையான ஜோதிடர்கள், நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதில் இந்த ஜோதிடம்ங்கிறது உண்மையே. அப்போது உண்மையான ஜோதிடர்கள் பெரிய பெரிய ஜோதிடர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து யாரையும் பின்னாடி தேடிலாம் போகிறது இல்லைங்க. இவங்க போய் கேட்கும் பொழுது இவங்க சஜஷன் கேட்குறாங்க, அதை ஏன் விட்டுறோம், அதை நம்ம எடிட் பண்ணிடுறோம். இவங்க போய் சஜஷன்ஸ் கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க, எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதான் அவங்கவுங்கள பொறுத்து சார். பட் அது எந்த கூற்றை வச்சு சொல்லுவாங்கன்னா, அந்த நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு பிளானெட்டுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி இதோ வந்து அவங்க எந்த ஒரு ஜோதிடரும் சொல்கிறேன் சார், இது யார் பார்த்தாலும் சரி தான் சார், சரிங்களா, அதில் நம்பிக்கை இருக்கவங்க பார்த்தாலும் சரி, ஒரு கிளைண்ட்டு கையில் காசு நீட்டி வாங்கிட்டு அவங்க இறந்து போகணுன்னோ அவங்க வீழ்ந்து போகணுன்னோ எந்த ஜோதிடரும் நினைக்க மாட்டாங்க சார். அவங்க நல்லவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சார், அவங்க எப்படியா ஜெயிச்சிட மாட்டாங்களா? ஏன்னா அவங்க ஜெயிக்க 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 இவங்களுக்கு புகழ் தான் ஏறப்போதே ஒழிஞ்சு, அதனால் வீழணும்னு யாரும் சொல்கிறது இல்லைங்க சார். இந்த பிறந்த தேதி, அதே போல் பிறந்த நேரம், எந்த ஊர், இதெல்லாம் சொன்னாவே ஒருத்தருடைய ஜாதகத்தை சொல்லிடுறீங்கன்ற ஒரு முடிவுக்கு வரீங்க நீங்கள். இது எப்படி சார் அதை மட்டுமே வைத்து உங்களால் அந்த அந்த முடிவுக்கு வந்துட முடியுது? அதாவது இது எப்படின்னா, நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு எனக்கு மைண்டுக்குள்ளே போயிடுச்சு, சரிங்களா. நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஒரு டாக்டர் தானே, அப்போ டாக்டரே பொய் சொல்லியிருந்தா எப்படி பண்ணுவாங்க? டாக்டர் பொய் சொல்ல, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பிரசவ அறையில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஒவ்வொரு படிநிலைகளாக இருக்குது. பிறந்த குழந்தை உடனே அந்த சவுண்டு வந்ததுமே வந்து வெளியே வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னெல்லாம் எந்த டாக்டரும் சொல்கிறது இல்லை. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. தொப்புள் கொடியை கட் பண்ணணும், குழந்தைய வந்து அந்த குளிப்பாட்டி, அந்த கழுவல் முறைகள்லாம் நிறையா இருக்குது, நிறைய அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு டைமை சொல்கிறாங்க, அந்த டைமை கேட்டு வந்து உங்ககிட்ட ஒரு டைமும் சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தைக்கு நீங்கள் ஜாதகத்தை ரெடி பண்ணி அந்த குழந்தையோட எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் எழுதுறீங்களே. ஜனனம்னா அந்த இதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலங்களை தான் எடுக்கிறோம். எந்த ஒரு டாக்டரும், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டே போய் நிற்கிறாங்கன்னா தப்பான டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தர்க்கமாக பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம், பட் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க, அவங்களோட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுன்னு இருக்குது. அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும், அப்போ இது நம்பிக்கை சார்ந்த ஜாதகம் எழுதுங்கன்னு நம்ம யாரையும் கூப்பிடுறதே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன், அதில் ஜாதகர் கூற்றில் என்ன சொல்லுது, அந்த ஜனனமாகக்கூடிய நேரத்தை, அந்த நாழிகையை எடுத்துக்கிறது, அந்த டைம் எடுத்துக்கிறது, அந்த டயத்தில் அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் எங்கே இருக்குது, அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகம் அமையத்தான் செய்யுதுங்க சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் எத்தனையோ பேர் வந்து ஜாதகம் பார்க்கத்தான் செய்கிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் பரிகாரங்கள் சொல்லத்தான் செய்கிறோம், சைலண்ட்டாக போயிட்டு தான் இருக்காங்க, நம்ம நேம்ஸ்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் ஃபேக்டாக தான் சொல்கிறேன், இதெல்லாம் கூட நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் சார். சில கருத்துக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். But இதுதான் உண்மை date of birth, time of birth, place of birth கொடுத்தா நீங்க வெறும் ஜாதகமே சொல்றோம்ன்றீங்களே தலையெழுத்தியே சொல்லிரலாம் இவங்க இந்த இந்த நேரத்துல இப்படி தான் இருப்பாங்க இப்ப நான் இந்த நேரத்துல ஏன் கர்மா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க இது உங்க கூட நான் உட்காரணும் இந்த டயத்துல இருக்கணும்ங்கறது என் விதிப்பயன் இருந்தால் இந்த இடத்துல நான் உங்களை இருந்தே தான் ஆகணும் சார் நான் உங்களை மீட் பண்ணியே தான் ஆகணும் ஓ இதெல்லாம் வந்து வகுக்கப்பட்டதுன்றீங்க ஆமாமா இது ஒரு நம்பிக்கை சார் ஆமாமா இது இந்த 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 காலத்துல இருந்து இந்த காலத்துக்குள்ள அதுக்கான இந்த டைமிங் இந்த மினிட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வரல இதனால இத வீழவும் செய்யலாம் இந்த வீடியோனால நம்ம இல்ல நான் வாழவும் செய்யலாம் இதுவும் விதிப்பயனே ராசி பலனா ஜாதக பலனா எது பலிக்கும் சார் ஜாதக பலன் தான் பலிக்கும் ஏனா அந்த ராசி பலனுங்கிறதுங்க இப்ப நல்ல ஜோதிடர்கள் பேசுறதெல்லாம் நீங்களே நிறைய பேர் பாத்திருப்பீங்க சார் சரிங்களா என்னதான் ராசி பலன் சொல்லி முடிச்சாலும் இறுதியாக அப்படி சொல்லி நிறுத்துவாங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகமே பேசும் அப்படினா நீங்க அடுத்த கேள்வி கேட்றீங்க எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னு அடுத்த கேள்வி நான் அப்ப அது பொய்யா அப்படிங்க பொய்யலாம் இல்லைங்க அதாவது ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சில பிரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க பாருங்க இந்த வருஷ கோள்கள் வச்சு கொடுக்கிறது அதெல்லாம் உண்மை அது எந்த எதுக்கு ஒத்து வரும்னு கேட்டிங்கன்னா இந்த நிலநடுக்கம் வருதா நான் சொல்றது புரியுதுங்க அதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கு அது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க சில அன்பர்கள் நம்மளோட தோழர்கள் நிறைய பேர் பண்றாங்க அதெல்லாம் அப்போ இதெல்லாம் ஒரு கணக்குகள் தான் இந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் இருந்தா அந்த கிரகங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்களோட இது யார் தமிழ் வருஷ பரப்பே இருக்குன்னா இதுக்கு யார் ராஜா இதுக்கு யார் மந்திரி இதோட ஆதிக்கம் யார் இந்த வருஷமே இருக்க இந்த 2022 நியூ இயர் இதெல்லாம் இப்ப வந்தது பட் நம்மளோட ஆதி காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாம் இருக்கு அப்படினு சொல்லி சொன்னா இதெல்லாம் அந்த வருஷ கோள்களை வச்சு சொல்றது அது எங்க பேசிக்கா பொறுந்துனா ஓவராலா எடுத்துக்க வேண்டிய அளவுகள் 20% தான் பட் ஜனனகால ஜாதகம் வரும்போது அவங்களுக்கு 7 நாடு சனியா இருந்தா ஒரு அளவு தாக்கங்கள் இருக்குமே ஒழிஞ்சு அவங்க வீழலாம் மாட்டாங்க அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் நல்லா இருந்தா வாடுறவங்க வாடுறாங்க இன்னைக்கும் நல்ல ஜோதிடர்கள் அதை சொல்லுவாங்க கடைசியா சொல்லி முடிச்சிட்டு இறுதியாக உங்க ஜனனகால ஜாதகத்தை பாத்துக்கோங்க அப்படி சொல்றதுக்கான கோட் அதான் காலையில இருந்து ஒரு 20 கிளையன்ட் உங்களை பார்க்க வராங்க ஜாதகம் பார்க்க வராங்க அப்படினா ஜோதிடம் சொல்லக்கூடிய நீங்க 20 பேருக்குமே பரிகாரம் சொல்றீங்களே அந்த நிலை எல்லாம் நிறைய ஜோதிடர்கள் பார்க்க இது வந்து நம்மன் கிடையாது சார் இது எந்த ஒரு ஜோதிடம்னு வந்துட்டாலே நான் சொல்றது புரிஞ்சுங்க பணம் பறிக்கிறாங்க நான் திருப்பி சொல்லிட்டேன் சில புல்லுரிவுகள் இருக்கத்தான் செய்றாங்க பணம் பறிக்கத்தான் செய்றாங்க ஏமாத்து வேலையில இருக்கத்தான் செய்றாங்க நானே தான் ஒத்துக்கிறேனே அதுக்காக ஜோதிடம் பொய் கிடையாது சில நல்ல ஜோதிடர்களும் உண்டு வழிகாட்டக்கூடிய நல்ல ஜோதிடர்களும் இருக்கத்தான் செய்றாங்க நீங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லதான் சொல்றாங்க யாரையும் வந்து கட்டாயப்படுத்தியோ நீங்க காசை கொடுத்தே ஆகணும்னு யாரும் புடுங்கறதும் இல்ல சார் நான் இதுக்காக ஜோதிடர்கள் சப்போர்ட்டும் பண்ணல கோயில்களுக்கு போங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க இதுல இந்த சாஸ்திரத்துல சொல்லப்படுது இந்த கல்லு வேணும்னா போட்டுக்கோங்க இதோட வேல்யூ இதுதான் அப்படினு சொல்றாங்க இப்ப மக்கள் என்ன நினைச்சறாங்க அப்படினா அந்த ஒரு பிலீஃப்ல போய் பண்றாங்க அது வந்து சில பேர் ஏமாத்திறாங்கன்றது எங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியத்தான் சார் செய்யும் சில பேர் ஏமாத்து இது ஒரு வேலையாவே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க சில நேரத்துல ட்ராப்பும் ஆயிருவாங்க சார் அது என்னைக்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எந்த தொழில்ல இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஒரு நாள் அகப்படுவாங்கன்றது உண்மைதான் சார் அதனால அந்த பரிகாரம்லாம் போய் கிடையாது பட் இந்த இதை வச்சு பேர் சொல்லி ஏமாத்துறவங்க சில பேர் இருக்காங்க பட் ஜோதிடம் என்பது உண்மையே வீடு கட்டிடுறாங்க நல்லா வசதியாகவே வீடு கட்டிட்டு அதற்கு பிறகு வாஸ்து சரியில்லைன்னு சில ரூம்ஸை மட்டும் மாத்துறாங்க அப்போ ஏற்கனவே சொன்ன ஜோதிடர் தப்பான ஒரு ஜோதிடரா இல்ல இப்ப புதுசா சொல்ற ஜோதிடரை நம்ம நம்புறதா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஒரு வீட்டை பிளான் பண்ணி அவங்க கட்டி முடிக்கிறாங்க ஒரு ஜோதிடர் ஒரு ஜாதகம் பார்க்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு அவங்க போறாங்க அவங்கள அணுகிறதுக்கு அவங்க உடனே இந்த அறையை தூக்கி இந்த அறை இந்த இடத்துல போடுங்க அந்த அறையை தூக்கி இங்கே போடுங்க சாமி ரூம் அங்கே கொண்டு வாங்க இப்படின்றதெல்லாம் வந்து இது வந்து ஏற்கனவே சொன்னவர் அப்போ தப்பா சொல்லிட்டாரா என்ன அதுங்க ஐயா இப்போ ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் ஜோதிடம்ங்கிறதுக்கும் வாஸ்துங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அதுக்கான வாஸ்துக்காரங்களுக்கு எதிரானவங்க கிடையாது வாஸ்துங்கிற சப்ஜெக்டே வேற சரி இது என்ன ஆயிடுதுன்னா சில பேர் ஜோதிடத்துக்கு பின்னாடி வாஸ்து நிபுணர்னு போட்டுக்கிட்டா அதுக்குள்ளேயே உள்ள போலாமே டிராவல் ஜோதிட வாஸ்து நிபுணர்னு கூட அப்படி போட்டுக்கிறவங்களாம் போட்டுக்கிறாங்க சார் நான் திருப்பி திருப்பி அதனால தான் ரெண்டு கம்பைன் பண்ணி அந்த கேள்வி கேளுங்க சார் தப்பு இல்லை பட் இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கங்க ஜோதிடம்ங்கிறது நவகிரக அரசர்களை வச்சு நான் அரசர்ன்னு நான் சொல்றது நான் அவரை மதிக்கிறேன் இந்த 9 கிரகங்களா அரசரான்னு நினைக்கிறேன் அது என் நம்பிக்கை சார்ந்தது அப்படிங்கும்போது நவகிரக அரசர்களோட பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் பார்த்து இது நல்ல காலமாக கெட்ட காலமாக இந்த டயத்தில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா அப்போது ஆதி காலத்துலேருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படி டேரெக்டாக எந்த வாஸ்து நிபுணரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த காலங்கள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குங்கிறது மனையடி சாஸ்திரம் நீங்கள் தமிழ் காலங்களில் ஆதி காலங்களில் எடுத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரத்தில் கணக்கு பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடுகள் கட்டப்பட்டதுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டுங்க பட் இந்த வாஸ்துங்கிறதெல்லாம் ஒரு சில காலங்களாக வந்தது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்காக ஜோதிடம்ன்றது டோட்டலாக வேறு ஜோதிடம்ங்கிறது வேறு வாஸ்துங்கிறது பஞ்சபூத அடிப்படையில் இருக்குது ஒவ்வொரு பூதங்கள் பூதங்கள்னு சொல்கிறோம்னா நீர் நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கே தெரியும் அப்போ இதில் வந்து கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதில் உண்மையான ஜோதிடராக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பயப்படாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால பெரிய பாதிப்பு வராது. அப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இதை வச்சு காசு பிடிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களா, இந்த துறையில் எப்படி இருக்காங்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துறையில் எப்படி இருக்காங்களோ ஜோதிடத்துறையில், அதே மாதிரி வாஸ்துங்கிற துறை அது தனித்துறை, நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது வேறு சப்ஜெக்ட். இது ஜோதிடத்தில் வாஸ்து எதாவது சொல்லியிருக்கா? கிடையவே கிடையாது. நாலாம் பாவாதிபதி சொல்லுவாங்க, அது வீடு வாசல் மனை இவ்வளோதான். அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி வீழணுன்னு இருந்ததுன்னா உண்மையான ஜோதிடர்கிட்ட ஜோதிடம் பார்க்க போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி தாங்க அமையும், நீங்கள் பாட்டுக்கு அதுக்குள்ளே வழிபாடை பண்ணிட்டு போயிருங்க. அந்த வாஸ்துன்னு உள்ளே வரும்பொழுது எங்கிட்டயே நிறைய பேர் வந்திருக்காங்க, சார் நான் கோடிக்கணக்கில் போய் இழந்துட்டேன் அப்படின்னா ஜோதிட ரீதியாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அது வருத்தம் தான். பட் அது அதை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி அந்த துறையிலையும் வாஸ்துங்கிற துறையிலையும் தப்பானவங்களும் இருக்கலாம், அது அந்த துறையை சேர்ந்தவங்க தான் பதில் சொல்லணும். வாஸ்துக்கான நம்பிக்கை இருக்கா சார்? கிழக்கில் இல்லை சாமி, மேற்குல இல்லை, வடக்கில் இல்லை, தெற்குல இல்லைங்க. சாமி வந்து கோயிலில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அகம் பிரம்மாஸ்மிம்பேன், அடிக்கடி சொல்லுவேன். எங்கெங்க சாமியை தேடிட்டு இருக்கீங்க? இங்கே இருக்காருங்க, மனசில் இருக்காருங்க, இங்கேயும் சாமி இருக்குங்க, இதையும் கொஞ்சம் தேடுங்க. ஏன் சாமியை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் கொண்டு போகிறீங்க? சுவாமி அங்கீங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்காருன்னா அப்போ அந்த அவங்க சொல்லிட்டு போனது வந்து சுயநலத்துக்காகவோ ஃபீஸ் வாங்குறதுக்காகவோ நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போலங்க. அவங்க சொல்லிட்டு போன கணக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க? அவர் அங்கீங்கனாதபடி எங்கேயும் இருக்காருன்னு தான் சொன்னாங்க. அப்போ தூண்லேயும் இருக்கார், துரும்புல இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், நம்ம மனசுலேயும் இருக்கார். அப்படிங்கும்போது அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருந்தாலும் இவ்வளோ கேட்டுண்டோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, பிள்ளையார கிழக்கில் வைக்கட்டுமா மேற்கில் வைக்கட்டுமான்றது அந்தளவுக்கு அவங்களுக்கு தாக்கத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா பயம் ஒரு மித்து இதுக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்குங்க. நான் அதுக்கு ஒன்று நான் ஜாதகத்தை ப்ரொபகேண்டா பண்ணுறேன்லாம் தயவு செஞ்சு நினச்சேன். இதெல்லாம் மித்ஸ் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன் இதெல்லாம் பொய், பொய் ஹம்பக்கு, எழுதிக்கோங்க. இதெல்லாம் சாமிக்கு திசையும் கிடையாது, திக்கும் கிடையாது. சாமி வந்து நீக்க மரம் நினைந்தவர் தான் இறைவன். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சாமியை வந்து நீங்கள் கிழக்கில் அடைக்க முடியும், மேற்கில் அடைக்க முடியும், அப்போ சாமி இல்லைங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. சாமிக்கு ஜாதியும் கிடையாது, சாமிக்கு மதமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு திசையும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது யார் ஒருத்தர் அதுக்குள்ளே அடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம்.